SCAD College of Engineering and Technology, Chiran Madevi, Trinalveli. Get renowned placement through quality education. அண்மை செய்தியை பார்க்கிறோம். குத்தகை விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அரசு நிலங்கள் குறித்து அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அரசு நிலங்களின் குத்தகைகளை மறு ஆய்வு செய்து விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரையில் 5.90 ஏக்கர் நிலத்திற்கு 36.58 கோடி ரூபாய் வாடகையை நிர்ணயித்த அரசின் உத்தரவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குத்தகை விவரங்களை ஒரு மாதத்தில் அரசு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அரசு நிலங்களின் குத்தகைகளை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மறு ஆய்வு செய்து விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை பாண்டியன் ஹோட்டல் நிறுவனம் வைத்த கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து அரசுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அரசு நிலங்களின் குத்தகைகளை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குத்தகை விவரங்களை ஒரு மாதத்தில் அரசு இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தனியார் ஹோட்டல் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு குறித்து விரிவான தகவல், வழக்கின் பின்னணி என்ன? இந்த வழக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 5.9 ஏக்கர் அரசு நிலத்தை வந்து பாண்டியன் ஹோட்டல் நிர்வாகம் வந்து 1968 வந்து குத்தகைக்கு எடுத்தது. அந்த குத்தகை காலம் 25 ஆண்டுகளை தாண்டி 15 ஆண்டுகள் உரையான வாட்டி வாடகை செலுத்தாமல் 2008 வரை அனுபவித்து வந்தது. இந்நிலையில் வந்து அந்த வாடகையை மறுசீரமைத்து 36.58 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என தாசில்தார் உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்து அந்த ஹோட்டல் நிர்வாகம் தரப்பில் வந்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை 14 ஆண்டுகளாக அனுமதியின்றி ஹோட்டல் நடத்தி வந்ததாகவும், அதிகம் லாபம் ஈட்டியுள்ள நிலையில் தற்போது நிலத்தின் வாடகையை செலுத்துவதற்கு மறுப்பதை வந்து ஏற்க முடியாது என்று கூறி அந்த தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. அதே சமயம் இதுபோன்ற அரசு குத்தகை நிலம் தொடர்பான விவரங்களை முழுமையாக அளவீடு செய்ய வேண்டும் என்றும், அது தொடர்பான விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்ந்த பாண்டியன் ஹோட்டல் நிர்வாகத்திடமிருந்து நிலத்தை மீட்டு வாடகையை வசூலிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். SCAD College of Engineering and Technology, Chiran Madevi, Trinalveli. Get renowned placement through quality education.